எஸ் ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த கலை வாத வித்தை. வாத வித்தைனா என்ன? ஏதாவது மோடி மஸ்தான் வித்தை மாதிரி செய்து காட்டுறதா நினைக்காதீங்க. வாத வித்தை இருக்கிறதுலே வந்து மோசமானதுன்னு சொல்லலாம், கெட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்களானாக்கா, 3 மணி நேரம் ஆச்சு இது போடுறதுக்கு. இது கேட்டிருந்தாங்க நிறைய பேர். வாத வித்தைன்றது வந்து கை கால் முடுக்கிறது, அதுக்கப்புறம் மூளையை செயல் இழுக்கிறது, அதை மூளையை வந்து செயல் இழக்காம மாதிரி செய்கிறது, அதுக்கப்புறம் ஒரு கண்ணை மட்டும் வந்து ஏதாச்சும் ஒரு நோய் நொடியில் ஆக்கிறது, அதே மாதிரி ஒரு கை மட்டும் வந்து கீழே விழுற மாதிரி பண்ணுறது, அதை பக்கவாதம் வர்ற மாதிரி, ஒரு பக்கம் கால் மட்டும் வர மாதிரி பண்ணுறது. உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான இதை உறுப்புகளையும் வந்து செயலாக்காமல் செய்கிறது இதில் வேலை இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்களானாக்கா, முதல்ல வந்து கேட்டிங்கனாக்கா, இதுக்கு போட வேண்டியது 3 கோண சக்கரம், அதுக்கப்புறம் வந்து 6 கோண சக்கரம். சக்கரத்தை போட முடியல. ஏன் போட முடியலன்னு கேட்டிங்கனாக்கா, சக்கரத்தை காட்ட முடியல. உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சக்கரம் காட்டியிருக்கேன், 3 கோணம் போட்டு அதுக்கப்புறம் 6 கோணம் போகிறது நிறைய காட்டியிருக்கேன் நான், அதை பார்த்துக்குங்க. அந்த சக்கரத்தில் பார்த்தீங்கனாக்கா 4 தேங்காய் தான் வேணும். அதுக்கு 4 தேங்காய் வேணும், மொத்தம் 27 எலுமிச்சம்பழம் வேணும், 6 கலசம் வேணும், பெரிய கலசம் 7 கலசம் வேணும், முட்டையை பொறுத்தீங்கன்னா 6 முட்டை தேவை, 8 முட்டை கூட தேவைப்படும். நான் இங்கே 6 முட்டை தான் வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் தனியாக 4 எலுமிச்சம், 27 எலுமிச்சம் எல்லாம் தனியாக 4 எலுமிச்சம், ஏன்னா எல்லாத்துக்கும் பலி கொடுத்துட்டோம் மொத்தத்துமே. இது செஞ்ச உடனே, இந்த வாத வித்தியை செய்த உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை, அதுங்களுக்கு வந்து தேவைன்றது வந்து பலி கொடுத்துடணும் உடனே உடனே, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வாத வித்தியை கொஞ்சம் பாருங்கள், பொம்மை செய்திருக்கேனா, அந்த பொம்மைக்கு பாருங்கள். பொம்மையில் பார்த்தீங்கனாக்கா மொத்தம் 5 ஆணி குத்தியிருக்கேன், இதில் 5 ஆணி குத்தியிருக்கேன். ஒன்று கேட்டிங்கனாக்கா நெத்தியில் குத்தியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கை, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கை, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய 2 மார்புக்கு நடுவில் வந்து அந்த குழி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழியில் குத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக காலில் குத்தியிருக்கேன். இது 5 குத்தியிருக்கேன்னா, இது 5 குத்துறதுக்கு முன்னாடி முடக்கத்தான், அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா பிண்டம், இந்த ரெண்டுத்தினுடைய தைலம் கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஐங்கோல தைலம் கண்டிப்பாக தேவை. ஐங்கோல தைலம் இருக்கணும், குழி தைலம் வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, அதை சொல்லக்கூடாது. நான் அப்புறம் ஒன்று அது புதுசாக பார்த்து சொல்லிக்கலாம், புரியுதுங்களா? இதை வந்து இப்படி தான் குத்துவாங்க, இந்த கை கலவரம் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து முகத்தை வந்து, முகத்தில் வந்து ஒரு பக்கம் மட்டும் வலிக்கும், பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஒரு பகுதி மட்டும் வலிக்குது, ஒத்தத்தில் வலி ஒரு பகுதி மட்டும் வருது, ஒரு பக்கம் மட்டும் மறுத்துக்கிட்டு இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு பக்கம் மட்டும் எந்த விதமான கிள்னா கூட வலிக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு மூக்கு மட்டும் வலிக்கும், ஒரு கண்ணு மட்டும் வலிக்கும், ஒரு ஒரு கா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காது, அந்த அதே மாதிரி கேட்டலாம் ஒரு பக்கம் மட்டும் இழுக்கும், இழுத்துக்கும் ஒரு பக்கம். இதெல்லாம் செய்கிறது வந்து கேட்டிங்கனாக்கா, இது வர்ம கலையில் வந்து படுவர்மம் தொடுவர்மத்தில் வந்து அது க்ளீன் பண்ணுறதுக்குண்டான வழியும் இருக்குது, வர்ம தைலத்தை வச்சு செய்யக்கூடிய வேலையும் இருக்குது இதில் தாராளமாக. ஆனால் இந்த வாத வித்தியை பொறுத்த வரைக்கும் எப்படி செய்கிறாங்க, அது எதுக்காக செய்கிறாங்கன்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பொம்மை செய்திருக்கேன். 2 பொம்மையில் வந்து இன்னொரு பொம்மையில் பார்த்தீங்களானாக்கா, இதுக்கு வந்து பூ, அவல், பொறி, கடலை, இந்த எலுமிச்சம்பழம் பழியெல்லாம் முதல்ல கொடுத்துடணும். அதெல்லாம் வந்து நீங்கள் லாஸ்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த பொம்மையை போட்டு, இந்த வாத வித்தைக்கு தேவையான பொம்மையை போட்டுட்டீங்களாக்கா அது செஞ்சு முடிச்சிடணும், புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து சிவப்பு வண்ணமாக நான் குங்குமத்தையும் மற்ற பொருளையும் போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் பிளட்டு தான் யூஸ் பண்ணணும். இது இந்த வாத வித்தியிலேருந்து நீங்கள் அவங்கள காப்பாற்றணும்னு கேட்டிங்களானாக்கா, கண்டிப்பாக நீங்கள் பிளட் யூஸ் பண்ணி தான் தீரணும். இதில் அந்த பிளட்டை நீங்கள் யூஸ் பண்ண, நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படியே விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்களானாக்கா 5 ஆணி குத்தி வச்சுருக்கேன். 5 ஆணியை குத்தி அதுக்கு உண்டான கட்டு போட்டிருக்கேன்னா நெத்தி, அடுத்தது வந்து கை, இன்னொரு பக்கம் இன்னொரு கை, வலது புஜத்தில் கூட குத்தலாம், இடது புஜத்தில் கூட குத்தலாம். நீங்கள் கையில் தான் குத்தணும்னு கிடையாது, புஜத்தில் குத்தணும் கரெக்டாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் வந்து நெஞ்சிக்குழி, தொண்டைக்குழியில் நெஞ்சிக்குழி, அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா கால், காலில் வந்து கரெக்டாக குத்தலாம். ஏன் மறைவுஸ்தானத்தில் குத்தலாம், ஆனால் அது கை வைக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு, அதனால் அந்த இடத்துல குத்தலாம். இதில் பாருங்கள், 3 கோணம் மாதிரி போட்டு ஒரு தகடை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த 3 கோணத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 ஆணி குத்திருக்கேன். எங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 2 புஜம், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா மூவாயின்வாங்க, அதாவது கேட்டிங்கனாக்கா மூக்குக்கு கீழேயும் உதட்டுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல குத்திருக்கேன் கரெக்டாக. இது ஏன் குத்துறது இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா,
இப்படி தான் வந்து இந்த வாத வித்தியை செய்து அவங்களுடைய உடலை வந்து செயலிழக்காம மாதிரி அவங்க செய்வாங்க. யாரு? எதிரிங்க செய்து வைக்கிறாங்க. அதுக்கு மறு வேலைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை தான் செய்து அதை க்ளீன் பண்ணணும். புரியுதுங்களா? இதை தான் நீங்கள் செய்து க்ளீன் பண்ணிங்களா கரெக்டாக வரும். அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா முடக்க தான் அதுக்கப்புறம் பிண்டத்தைல் அதுக்கப்புறம் தேவையானது வந்து துர்கை வந்து அட்டை மூலிகை அதுக்கப்புறம் வாத மூலிகை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சித்தபர்ம மூலிகைன்னு சொல்லக்கூடிய அத்தனை வகையான மூலிகைகளை வச்சு அதை செய்திருவாங்க. நாம் இதுக்கு செய்ய வேண்டியது கேட்டிங்கன்னாக்கா ஏரழிஞ்சில் தைலமும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எட்டி தைலமும் வச்சு தான் நம்ம இது இப்போ பிரித்து எடுக்கணும். அவங்களுக்கு அது பிரித்து எடுக்கிறது அவங்க வந்து இதே மாதிரி தான் போட்டு இதே சக்கரத்தை போட்டு தான் அவங்க வந்து கேட்டிங்கன்னா முக்கோணம் அதுக்கப்புறம் வந்து ஆறு கோணம் போட்டு தான் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. நாலு தேங்காய் ஆறு எலுமிச்சை பழம் ஏழு கலசம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பொம்மை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா 27 எலுமிச்சை மரத்தை வச்சு அவங்க கட் பண்ணி இதுக்கு தேவையான அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய கால் டிமன் அவங்களுடைய ஏன் பெண்களுடைய மாதவிடைய துணி எடுத்தால் கூட இது வேலை செய்யும். இதெல்லாம் பக்கவாத கரெக்டாக வர வைக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் வலிக்கிற மாதிரி பண்ணலாம், ஒரு கை மட்டும் செயல் இருக்கிற மாதிரி பண்ணலாம், ஒரு விரல் மட்டும் வலி ஒரு விரல் மட்டும் மறுத்துக்கிற மாதிரியும் பண்ணலாம். இதே வாத வித்தியில் வந்து வாதம் பித்தம் கபம் சொல்லக்கூடிய அந்த வியாதியை நல்லாக்கக்கூடிய அமிலம் அலுமினியம் அது அலுமினியம் அதுக்கப்புறம் செம்பு அதுக்கப்புறம் இரும்பு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி சில பொருட்கள் ஈயம் அந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து அந்த காலத்தில் வந்து அது வந்து பற்பமாக ஆக்கி அதுக்காக வந்து ஆயுள் காலத்தையும் முடிச்சு சித்தர்களெல்லாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து மாந்திரிகத்தில் செய்யக்கூடிய வாத வித்தை. அது வந்து கேட்டிங்கன்னா மருத்துவ ரீதியாக செய்யக்கூடிய வாத வித்தை. அந்த வாத வித்தை செய்கிறதுக்கு ஒருத்தர் ஆயுள் காலமே முடிஞ்சிருக்குது, சித்தர்களுடைய ஆயுள் காலமே. இதை வந்து செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் போட்டு இந்த பொம்மைகளை போட்டு இது வந்து இந்த மாதிரி அவங்க செய்து அவங்களுக்கு கட்டு போட்டுக்கிறாங்களா, அந்த கட்டு போட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா இதை கொண்டு போயிட்டு பிணம் எரியுது பார்த்தீங்களா, அது எரியுது பிணத்தில் கூட போட்டுடலாம். தேவை போட்டாங்களாம் முடிஞ்சு போச்சு கதை அவங்களுக்கு, அவ்வளோதான். எங்கே போனாலுமே எனக்கு இது வலிக்குது, அங்கே வலிக்குது, இப்படி வலிக்குது, கால் வலிக்குது, கால் இழுக்குது, கை இழுக்குது, ஒரு விரல் இழுக்குது, தலை வலிக்குது, ஒரு பக்கம் மறுத்துக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்களானாக்கா ரொம்ப எனக்கு வந்து எந்திரிச்ச உக்கார முடியல, உக்காந்து எரிச்சு முடியல. ஒரு பக்கம் மட்டும்தான் வலிக்கும், அது ஒரே இப்போ ஒன் சைடு மட்டும்தான், லெஃப்ட் சைடு ரைட் சைடு மட்டும் தான் வலிக்கும், மற்ற இடத்துல வலிக்க வலிக்காது. அப்படி ஒரு சீக்கிரட்டாக வேலை இந்த வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு மாற்று வேலையை நம்ம செய்கிறது மட்டும்தான் இந்த வேலை. இந்த வேலையை பாருங்கள். இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா தகடு எழுதிட்டோம், யார் பேர் இன்னார் பேரும் எழுதிட்டோமா, எழுதிட்டு இதே மாதிரி சக்கரத்தை போட்டு அவங்களுக்கு தேவையானது இந்த முட்டையை வந்து தலையை சுற்றி வைக்க சொல்லியிருப்போம். மின்னெல்லாம் செய்வன பாதிப்புக்கு தலையை சுற்றி வைங்க, மற்றதுக்கு இந்த மாதிரி தலையை சுற்றி வைங்க, கிழக்கு பக்கம் வரைக்கும் இது அப்படி செய்யக்கூடாது. இதை வந்து ஒரு ஒரு முட்டையை எடுத்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்க கையாலே கொடுத்துட்டு அவங்க தலையிலேருந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரணும், உருட்டிக்கிட்டு வரணும், தேய்ச்சிக்கிட்டு வரணும். புரியுதுங்களா? மாந்திரிகராக இருக்கிறவங்க வந்து அவங்களும் செய்து கொடுக்கலாம், இல்லை அவங்கள கூட அதாவது வாத வித்தியில் வந்து கை கால வராதவங்க எப்படி அவங்க தலையை போட்டு தேய்ச்சிட்டு உருட்டிக்கிட்டு வருவாங்க கேட்டிங்கனாக்கா கூட ஒரு ஆள் துணைக்கு வந்து அவங்கள வர சொல்லுங்கள். பொண்ணாக இருந்தாவோ அம்மாவாக இருந்தாவோ குழந்தையாக இருந்தாவோ பெரியவங்களாக இருந்தவங்க சின்னவங்க வந்து கூட ஒரு ஆள் இருந்தாக்கா அவங்க செய்ய சொல்லுங்கள். இல்லை நீங்களும் கூட செய்யலாம். செய்துட்டிங்கனாக்கா கடைசியை வந்து நான் சொல்கிற மந்திரத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு நீங்கள் கட்டு உடச்சிக்கன்னு சரியாக போயிடும். சரிங்களா? இதை செய்துக்குங்க. இதை செய்துட்டு நான் என்ன பாருங்கள் தலையில் கரெக்டாக வந்து நம்ம மோவாய் கீழே குத்தி குத்திருக்கோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து புஜத்தில் குத்திருக்கோம், இந்த பக்கம் புஜத்தில் குத்திட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகடு நான் இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த முக்கோண வடிவ மாதிரி வந்து இது போட்டிருக்கேன். போட்டிருக்கேன்னா இதை போட்டுட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்களானாக்கா இந்த முட்டையை வந்து உடம்பெல்லாம் தேய்க்க வைக்கணும். தேய்க்க வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஒரு முட்டையை போட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 108 கற்பூரம் எடுக்க சொல்லுங்கள். 108 கற்பூரத்தை எடுத்து அவங்க தலையில் பார்த்தீங்கன்னாக்கா 5 5 ஏற்கனவே 3 சொல்லியிருப்பேன், இது 5 5 கற்பூரமாக தலையை சுற்றி இதில் வைக்க சொல்லுங்கள். 5 5 சுத்தணும்னாக்கா 11 முறை தான் சுத்த முடியும், மீதி 3 மிச்சம் நிற்கிது. 21 முறை தான் சுத்த முடியும், மீதி 3 நிற்கிது. என்ன பண்ணாக்கா அந்த 3 நின்னா கூட சரி, அதையும் வந்து ஒரு கையில் வச்சு 5 5 முறை சுற்றியே அதில் வச்சுட்டு சொல்லுங்கள். தேவை புரியுதுங்களா? வச்சு சுற்றி வைக்க சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து இந்த முட்டையை வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கரெக்டாக போட்டு இறக்கி எடுக்கிறதுல தேய்ச்சி உருட்டிக்கிட்டே வரணும். உடம்பெல்லாம் உருட்டிக்கிட்டே வந்து அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. அது க்ளீன் பண்ணி அது மொத்தமே எடுத்து வச்சுட்டு மொத்தமே அந்த இதில் வந்து 6 முட்டைகள் வச்சிட்டிங்களா. 6 முட்டை வச்சதுக்கப்புறம் எலுமிச்சை மரத்தில் வந்து அவங்களுடைய பேரை சொல்லி அவங்க தலையை வந்து 8 முறை சுற்ற சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து அந்த 108 கற்பூரத்தையும் சுற்றி அதில் வைக்க சொல்லுங்கள். அவங்களுடைய ஃபோட்டோ தலைமுடி காலடி மண் இது எல்லாத்தையுமே செஞ்சு க்ளீன் பண்ணி வைக்க சொல்லுங்கள். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்களேனாக்கா இந்த வாத அந்த அதை சொல்கிறவங்க பற்றியா நம்ம என்னது முடக்கத்தான், அந்த முடக்கத்தானுடைய வேரை வந்து அந்த தாயத்தில் வச்சு அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு போகிறது இருந்தாக்கா முடக்கத்தான் வேரவை தாயத்தில் வச்சு தான் நீங்கள் போட்டு கொடுக்கணும். தேவை அது போட்டு கொடுத்தா அதை கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? இதை செய்யுங்க, இதை செய்து முடித்து கொடுங்க அவங்களுக்கு. அவங்க அது வந்து செய்யறதுக்கு முன்னாடி அது வந்து இதெல்லாம் சுற்றி அலை வச்சிட்டதுக்கப்புறம் அதை வச்சு அவங்க தாண்டணும்.
அப்படியே வச்சுட்டு அப்படியே சுற்றி எடுத்து போயிட்டு இது பண்ணுறதில்லை. இந்த மாதிரி ரெண்டு சக்கரத்தை போட்டிங்க, இந்த மாதிரி பார்த்தீங்களானாக்கா இந்த சக்கரத்தையும் இந்த பொம்மையும் போட்டிங்க, இந்த சக்கரத்தையும் போட்டிங்க, எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டிங்களா, இது ரெண்டுத்தையும் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த முட்டையெல்லாம் சுற்றி அந்த மாதிரி வந்து மண் பாத்திரத்தில் வச்சுடுங்க. அதோடய பேர் அந்த தகட்டில் வந்து அவங்களுடைய பேர் எதுங்க, அவங்களுடைய பேர் யார் பேர் கிடையாது, அந்த யார் வந்திருக்காங்க, இந்த வாத வித்தை அந்த அந்த அதை யாரால் அது பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து அதில் பேரை எழுதுங்க, அவங்க அம்மா பேரை எழுதுங்க, அவங்க ஊர் பேரை எழுதுங்க, அவங்களுக்கு எந்த நோயின்றதை வந்து எழுதுங்க. எழுதும்போது வந்து கேட்டிங்களேனாக்கா முதல்ல வந்து நீங்கள் அந்த முதல்ல வந்து கேட்டிங்கனாக்கா மூணு முக்கோணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அறுகோணத்தை போடுங்க. அறுகோணத்தை போட்டு சூலத்தை தரித்து அதுக்குள்ளே தான் ஒன்று சக்கரை நான் போட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து இதை வந்து என்னால் இந்த பொருளெல்லாம் வைக்க முடியாது. சொல்லியிருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு முக்கோணம், முக்கோணத்துக்கு மேலே ஆறு கோணம் வரும். ஆறு கோணம் வரும்போது பிரம்ம மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சிவன் மூணு பேருமே சேர்ந்த மாதிரி வந்துடும். சக்கரை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த சக்கரத்தில் போட்டு வந்து கேட்டினாக்கா அதில் வந்து சூலம் போட வேண்டியதாக இருக்கும். இதில் சூலம் போட வேண்டிய அவசியமே இருக்காது, சூலமே இல்லாத அப்படியே போட்டு முடிச்சிடலாம் சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கனாக்கா வாத வித்தைக்கே தேவை வந்து வாதம், வாதம்ன்றது வந்து வியாதி, வியாதியில் வந்து மோசமானது மனுஷனுக்கு வந்தான உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வந்து கேட்டிங்கன்னா நரம்பை வந்து கை வைக்காமல் இருந்தாக்கா தொல்லை கிடையாது. புரியுதுங்களா, ஒரு பக்கம் கை இழுக்குது, ஒரு பக்கம் வாய் இழுக்குது, ஒரு பக்கம் வந்து கால் இழுக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்களானாக்கா தலை வலிக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்களானாக்கா கண் வலிக்குது, ஒரு பக்கம் ஒரு மூக்கில் மட்டும்தான் இதுவாக இப்போ இதுவாக இருக்குது. நிறைய ஒன்ஸ் ஒன் ஒன்று ஒன்றாவே க்ளீன் பண்ணுறது அவங்களுடைய வேலைங்கள. அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையை செய்யுங்க. எலுமிச்சம்பழத்தை கூட வந்து தலையை சுற்றி வைக்கிறத விட தலையை வந்து தலையிலேருந்து தேய்ச்சி உருட்டிக்கிட்டே வந்தாங்களாம் ரொம்ப நல்லது தான். அதை செய்து முடித்து இதை கொடுங்க. இதெல்லாம் கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு போய் எரிக்கிறதா இருந்தால் கேட்டிங்களானாக்கா நம்ம மணல் அதாவது ஆற்றுல இருக்கலாம், சரி சிட்டியில் இருக்கிறாங்க ஆறுலாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கே இல்லாட்டி வரல, எருக்கஞ்செடிக்கிட்ட வச்சு எரிக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னு சொல்லிங்கனா தும்பச்செடி இருந்தால் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியுமே தெரியாதா, சரி இதெல்லாம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, அந்த தும்ப இலை அதாவது கேட்டிங்கனாக்கா சிறுந்தும்பு இருக்குது, பெருந்தும்பு இல்லை, சிறுந்தும்பினுடைய இலையாவது கொண்டு வந்து உங்கள் உங்கள் தலையை சுற்றி அதில் வச்சு நீங்கள் எரியுங்க. இதை வச்சுட்டு மொத்தத்தையும் செய்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன பையில் ஒன்று வச்சுட்டு இந்த பொம்மையெல்லாம் தாண்டி வரணும், அவங்க தாண்டி அந்த பக்கம் வெளியில் போக சொல்லுங்கள் சரிங்களா. அதை செய்து கொடுத்துட்டு இதே தகட்டால் அவங்களுக்கு ஒரு தாய் தோணும், அவங்களுக்கு பேரெல்லாம் எழுதி இது சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்தில் வந்து இவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை எழுதி அதை வந்து புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய அது குங்குமப்பூவெல்லாம் வச்சு ஒரு இதில் போட்டு நல்ல மையெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி அதை க்ளீன் பண்ணிவிட்டு தாயத்தில் வந்து கேட்டிங்கன்னா முடக்கத்தானுடைய வேரை போட்டு கொடுங்க, ஆணி வேரை போட்டு கொடுங்க, அதுவும் முடக்கத்தான வேறு புதங்காமல் எடுத்த மாதிரி இருக்கணும், அந்த வேரை போட்டு கொடுங்க. அவ்வளோ நல்லா ஆவாங்க அவங்க, ஒரு பிரச்சனை வராது அவங்க குடும்பத்தில் வந்து நல்லா நோய் அந்த அந்த வாத வித்து விலைக்கு போயிட்டாவே போதும் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க சரிங்களா. நிறைய பேர் கேட்டதுக்காக இதை நான் போட்டு கொடுத்துருக்குறேன், இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறதுக்குறேன், சந்திக்கிறேன், நல்லபடியாக செய்து செய்து கொடுக்குறது பாருங்க. இது பார்த்துட்டிங்களா, நம்ம சேனலை பார்க்குறீங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான வேலைகளை செய்து கொடுக்குறேன். இன்னும் வித்தியங்கள்லாம் இருக்குது, நிறைய நிறைய பயிற்சிகள்லாம் செய்வது, ஆகார வித்தை இருக்குது, ஊகார வித்தை இருக்குது, நாகார வித்தை இருக்குது, சீகார ஆகார ஆகார ஊகார மாகார சீகார ஏகார வாகாரம் சொல்லக்கூடாது. இது வந்து எழுத்து ஒன்றா பார்க்கறதுக்கு நல்லா, இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி இது, இந்த இது கூட அந்த மந்திரத்தை சொல்லலாம், ஆகார ஊகார மாகார நாகார சீகார வாகார ஏகாரன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓம் சிவாய ஓம் அப்படின்ற வார்த்தையை சொன்னமான கூட இதுக்கு உயிரூட்டக்கூடிய மந்திரம் தான் இது. புரியுதுங்களா, இது வந்து இது வந்து இந்த ஆறுமே வந்து கேட்டிங்கன்னாக்கா ஆறு வகை ஆறு வகையான மாந்திரிக்கும், அகார ஊகார மகார நகார சீகர வகார ஏகாரன்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு வகையான வார்த்தைகளும் ஆறு வகையான மாந்திரிகத்துக்கு உண்டான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆறு வகையான மாந்திரத்துக்கு உண்டான ஒரு குறிப்பு, அந்த குறிப்பு வந்து என்கிட்ட இருக்குது, நான் அது கற்றுருக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேவை அது பொறுமையாக தான் சொல்லி போனேன், எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் கை வைக்க முடியாது. அதெல்லாம் கை வச்சோம்னா ஏகப்பட்ட சக்கரம் தகுடு எல்லாம் போட்டு அதுக்கு உண்டான குடுவு எல்லாம் வச்சு தான் செய்து கொடுக்கணும், அதை நான் கற்றுத்தரேன். நம்ம சேனலில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு உண்டு நம்ம மந்திரத்தோட அது மந்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், அகார உகார மகார நகார சீகர ஏகார வகாரன்னு சொல்கிற இந்த வார்த்தைங்களை நீங்கள் சொல்லி கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு உயிர் ஊட்டலாம். இது உயிர் ஊட்டிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த தலையில் முட்டை தேய்க்கிறதோ முட்டையை உருட்டிட்டு வர்றதோ அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை செய்கிறது அந்த பொம்மையை சுற்றி அவங்களை விட்டு இறக்குறதோ அதுக்கப்புறம் உடம்புல கட்டி எடுக்கிறதோ அவங்களுடைய துணிகளை போட்டு வந்து ஊசி குத்துமை செய்கிறதோ இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இன்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நல்லதை உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து நல்லபடியாக செய்து கொடுங்க, நீங்களும் நல்லா இருங்க மற்றவங்களும் நல்லா இருக்கு செய்யுங்க. இன்னொரு நல்ல பதிவில் வந்து உங்களை நான் நல்லா சந்திக்கிற வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.